ஹாய், நம்ம இப்போ எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஹேர் பேண்ட் ஆர்கனைசர் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். அதுக்கு நம்மளுக்கு ஒரு கார்ட்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க, அதில் பிரெத் வந்து 4 இன்ச்சஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் லென்த் சொல்லலை, ஏன்னா நம்ம இப்போ செவத்தில் ஒட்ட போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி லென்த், அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி லென்த் பண்ணிக்கலாம். இல்லை நான் டோரில் ஒட்ட போகிறேன், ஸோ எனக்கு ஏற்ற மாதிரியான லென்த் நான் போடுறேன். லென்த் வந்து நம்மளோட இஷ்டம்தான், எவ்வளோ ஹேர் பேண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு. இப்போ இது கட் பண்ணி 2 தனி பீஸஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒன்று 4 இன்ச்சஸ் பிரெத், இன்னொன்று 2.5 இன்ச்சஸ். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, இந்த டபுள் சைடு இருக்க மாதிரி ஒரு திக்னஸ்க்காக 4 இன்ச்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ண போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக க்ளூ வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் குஷன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான். வீட்டில் வேறு ஏதாவது குஷன் பீசஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட கார்ட்போர்டை ஸ்கிப், பேப்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிள், நம்ம நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த எண்ட க்ளூ வச்சு செக்யூர் பண்ண இப்போ ஏதோ ஒரு கலர் பேப்பர் எடுத்து ரேப் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு கிஃப்ட் பேப்பர் அப்படி எடுத்து ரேப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே அந்த எம்டி கார்ட்போர்டையும் அந்த பேப்பர் ரோல் பண்ண கார்ட்போர்டையும் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அடுத்து நம்ம இந்த கார்ட்போர்டையும் அதே மாதிரி கலர் பேப்பர் போட்டு ரோல் பண்ண போகிறோம். ரேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு டபுள் சைடு டேப் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி இதை ஒட்ட போகிறோம், அதுக்கு டபுள் சைடு டேப் வேணும். ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒரு டேப் மேலே இன்னொரு டேப் போட்டுங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் கேப் வேணும். ஒரே ஒரு டேப் போட்டு அது மேலே இந்த அட்டையை ஒட்டினோன்னா கேப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டு சைடும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 3 டேப் போட்டலாம், கேப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹேர் பேண்ட் உள்ளே போய் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தேர்ட் டே போட்டு போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கு இல்லையா, ஏன்னா நம்ம இந்த கேப்பில் தான் ஹேர் பேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மாட்டி விற்கிறதுக்கு ஈஸியாக மாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா கேப் இல்லைன்னா அப்புறம் மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மூணு டேப் ஒன்று மேலே ஒன்று ஒட்டினீங்கன்னா கேப் கிடைக்கும், அதை மறக்காமல் ஒட்டிடணும். ஸோ நான் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் இதை நம்ம வால்லையோ இல்லை டோருக்கு உள்ளேயோ நம்மளுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வந்து, இல்லை கிளாசெட்குள்ளேயோ எங்கே வேணாலும் நம்ம இதை ஒட்டிக்கலாம். குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி ஹைட்டில் ஒட்டினீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் டபுள் சைட் டேப்ஸ் யூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் இன்னும் ஒரு ரெண்டு டேப் யூஸ் பண்ணுறேன். டோட்டலாக நாலு டேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி டோரில் ஒட்டுறதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஹேர் பேண்ட்ஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேப்பை ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி டோரில் ஒட்டிக்கலாம். ஸோ ஹேர் பேண்ட்ஸ்லாம் எப்படி மாட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்னொரு நிறைய நம்பர் ஆஃப் ஹேர் பேண்ட்ஸ் இருக்குது, ஆனால் டோரோட வித் இவ்வளோ தான் இருக்குன்னா நம்ம வந்து இன்னொரு ஒரு ஆர்கனைசர் பண்ணி மேலே ஒட்டிட்டு மீதி இருக்க ஹேர் பேண்ட்ஸ்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹேர் பேண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ ஆர்கனைசர்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு டோரில் வைக்கலாம். இது ஈஸியாக டோரை லாக் பண்ண முடியும். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது, இது ரொம்ப ஈஸி. கிட்ஸ் ஈஸியாக அவங்களே இதை ஹேண்டில் பண்ண முடியும், அவங்களே எடுத்துகிட்டு அவங்களே வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு கூட பண்ணி மாட்டிக்கலாம்.